சித்தர்கள் வந்து ரொம்ப ரொம்ப வலிமையாக இருந்தவங்க. சித்த சமாதிக்கு போனால் எனக்கு எல்லாம் நிவர்த்தி ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு வர்றவங்க நிறைய பேர் அந்த சித்தர். ஆனால் சித்தர்கள் உயிரோடு இருக்கும்போது, அதே கணக்கம்பட்டியார் நம்ம மூட்டை சுவாமிகள் வந்து உயிரோடு இருக்கும்போது அவரை நோக்கி யார் ட்ராவல் பண்ணி போனாலும், அவரை ரொம்ப எடுத்து போனாலும் அவர் சீக்கிரம் அவர்கிட்ட நெருங்க விட மாட்டார். அடி வெளுத்து வாங்கிடுவார், பரம வச்சு அடி வெளுத்து வாங்கிடுவார். என் கணவரும் அந்த அடியெல்லாம் வாங்கியிருக்கிறார். இப்போ உடம்பு முடியலை, நிறைய கர்மாக்கள் நிறைய இது துக்கங்கள் உடம்புல சேர்த்து வச்சுருக்காங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவார்னா, கண்டிப்பாக அவர் வேலை வாங்குவார். இங்கே இருக்க கள்ள தூக்கி அங்கே போடுங்க, ஒரு சும்மா இந்த கள்ளத்துக்கு அங்கே போடுங்க, அங்கேருந்து இங்கே போடுங்க அப்படின் சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஒரு கள்ளத்துக்கு போடுறதும் மண்ணை சமைக்க வைக்கிறதும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலையை வந்து செய்ய வச்சுக்கிட்டே இருப்பார். வந்தவங்களை ஒரு நம்ம வேலை செய்ய வைக்கிறாரு. நம்மகிட்ட இருக்க நெகட்டிவை வந்து அவர் எடுக்கிறதுக்கு ரொம்ப முற்படுவார். அவர் என்ன பண்ணுவார்னா, புல் தரையில் போய் படுக்க சொல்வார். சும்மா போனால் அந்த புல் தரையில் படுத்துரு, வெயில் அடிக்கும் நல்ல. அது அவன் வந்து பசி பட்னியெலாம் இருந்திருப்பான் அந்த மனுஷன். புல் தரையை படுத்தா அந்த புல் வந்து பசியை ஆற்றக்கூடிய தன்மை உடையது. அந்த புல் பச்சை பசின்னு அந்த இது, அதில் வந்து அந்த அதெல்லாம் ஆற்றக்கூடியது. அப்போ அந்த வயிற்று புண்ணை ஆற்றுற மாதிரி ஒரு தன்மை கூடியது, அவனுக்கு வயிறு நிரம்பக்கூடிய விஷயங்கள்லாம் அவன் ஆக்டிவேட் பண்ணுறார். இவர் செய்வது ஏதோ ஒரு காரியத்துடன் செய்கிறார் அப்படி புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா அதுலேருந்து ரெக்கவர் ஆகிடுவாங்க. அந்த நெகட்டிவ் வெளியே போயிடுத்துனாலே அவர் வந்து முழுமையாக அவருக்குள்ளே எடுத்துக்குவார். அதனால் மூட்டை சுவாமிகள் வந்து நீங்கள் போனீங்கன்னா நம்பிக்கையோடு போங்க, நம்மளுக்கு ரெக்கவர் பண்ணுவார். அங்கே போய் உங்கள் உடல் உழைப்பு கண்டிப்பாக செய்யணும். அவர் விரும்புகிறது உடல் உழைப்பு தான். அப்போமே இருந்து இப்போ வரைக்கும் உண்மைத்தன்மையும் உடல் உழைப்பும். ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நிறைய பேர் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க நினைக்கிறதோட நின்னுறது இல்லை. அந்த கோயில் எல்லை வரைக்கும் கூட போவோம், உள்ளே போகிறதுக்கான பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது. சரி, சித்தர் வழிபாடாவது மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சித்தர்களை போய் தரிசனம் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு அந்த ஜீவசமாதி தொடக்கூட முடியாமல் போயிடுது. இதற்கான காரணங்கள் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைய ஆன்மீக உலா அரங்கத்தில் நமக்காக இந்த விளக்கங்களை தரதுக்காகவே இணைந்திருக்காங்க சித்தயோகி அகாடமிஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ் உடைய நிறுவனர், ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர் ஜெயந்தி ரவி மேம், அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். பொதுவாகவே வந்து கோயிலுக்கு போகணுன்ற ஆசை இருக்குதான், ஆனால் வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம், சில சமயங்களில் போகவும் செய்கிறோம், ஆனால் குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தரால் அந்த கோயில் வாசலே மிதிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுறதை பார்க்குறோம். இது மட்டும்தானான்னு பார்த்தா, சரி சித்தர் வழிபாடாவது மேற்கொள்ளான்னு பார்த்தா ஜீவசமாதியை தொடவே முடியறதில்ல, அந்த எல்லையிலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது, போகவே முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. இது எதனால மேம்? சித்தர்கள் வந்து ரொம்ப ரொம்ப வலிமையாக இருந்தவங்க, ரொம்ப தெய்வத்துக்கு ஈக்குவலானவங்க. அவங்க வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க அவங்களுடைய வர அந்த இவங்களை வந்து, அவங்களுடைய பக்தர்களை வந்து ரொம்ப சோதிக்கிறதுனா என்னென்னா, நிறைய தவறு செய்துட்டு இந்த இடத்துக்கு போனால் நான் ரெக்கவர் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி, கோயிலுக்கு போனால் பாவம் தீர்ந்துற மாதிரி, சித்த சமாதிக்கு போனால் எனக்கு எல்லாம் நிவர்த்தி ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு வர்றவங்க நிறைய பேர் அந்த சித்தர். ஆனால் சித்தர்கள் உயிரோடு இருக்கும்போது, அதே கணக்கம்பட்டியார் நம்ம மூட்டை சுவாமிகள் வந்து உயிரோடு இருக்கும்போது அவரை நோக்கி யார் ட்ராவல் பண்ணி போனாலும், அவரை ரொம்ப எடுத்து போனாலும் அவர் சீக்கிரம் அவர்கிட்ட நெருங்க விட மாட்டார். எப்படி சூரியன்கிட்ட மற்ற எந்த பொருட்களும் நெருங்கினா பஸ்மம் ஆகிருமோ, அதுபோல் அவர் வந்து பஸ்மமாக்கிடுவார். பஸ்மம்னா எப்படின்னா, வார்த்தைகள் கெட்ட வார்த்தை அதிகமாக பேசுவார், அடி வெளுத்து வாங்கிடுவார், பரம வச்சு அடி வெளுத்து வாங்கிடுவார். என் கணவரும் அந்த அடியெல்லாம் வாங்கியிருக்கிறார். அந்த அடிகள், அந்த வார்த்தைகள், அந்த வழிகளெல்லாம் அவங்க தாங்கிக்கிட்டு திரும்ப திரும்ப அந்த சித்தரை தொடும்போது அவங்களுடைய கர்மாவுடைய அளவு குறையும். குறைஞ்ச பிறகு தான், அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து முழுமையாக அவர் ஏற்றுக்குவார். அதனால் இந்த அடிக்கும் இந்த கெட்ட வார்த்தையான பேசுதலுக்கும் பயந்துக்கிட்டு அவங்க போக மாட்டாங்க சில பேர். எதுக்கு இவர்கிட்ட, ஏன்னா அவர் பார்க்க கோலம் வந்து அந்த கோலம், இப்படி இருக்கிறவர்கிட்ட நான் எதுக்கு இந்த வார்த்தைகள் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகுவாங்க. இப்போ அவர் உயிரோடு இருக்கும்போது அந்த மாதிரி செயல் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், நம்ம நெகட்டிவ் இருக்குது அதை நம்மக்கிட்ட வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லை, அவர் பண்ணுறது இப்போ உடம்பு முடியலை, நிறைய கர்மாக்கள் நிறைய இது துக்கங்கள் உடம்புல சேர்த்து வச்சுருக்காங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவார்னா, கண்டிப்பாக அவர் வேலை வாங்குவார். இங்கே இருக்க கள்ள தூக்கி அங்கே போடுங்க, ஒரு சும்மா இந்த கள்ளத்துக்கு அங்கே போடுங்க, அங்கேருந்து இங்கே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஒரு கள்ளத்துக்கு போடுறதும் மண்ணை சமைக்க வைக்கிறதும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலையை வந்து செய்ய வச்சுக்கிட்டே இருப்பார் வந்தவங்களை. இவங்க இதில் என் கணவரும் அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கா. அவரெல்லாம் உடம்பு முடியாமல் போய் ரொம்ப ஒரு ராட் ஃபீவர்னு சொல்லி சொன்னாங்க 2007. அந்த சமயத்தில் அவர் வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப எஃபெக்ட் ஆகினப்போ
எங்கள் அம்மா வந்து சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து உட்கார வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னோடனே என் கணவர், இல்லை எனக்கு இதெல்லாம் சரி வராது, நான் அங்கே மூட்டை சாமிகள்கிட்ட போனால் தான் நான் சரியாவேன். ஏன்னா அவர் முகமெல்லாம் வெளுத்து போய் ஒரு மாதிரி அன்கண்டிஷனல் மாதிரி இருந்தாங்க. இல்லை சென்னையில் வச்சு அவருக்கு எதுவும் ஆயிருமோ சொல்லிட்டு பயந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அங்கே இருந்துக்கிட்டு அவர் வந்து என் கணவர் சித்தயோகி சிவதாசன் ரவி ஐயா வந்து கணக்கம்பட்டியாரை போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் அவர் மேலே முழு நம்பிக்கை. எனக்கு ஒரு பயம், இவர் தனியாக போகிறார், உடம்பு ரொம்ப முடியாமல் பிளட்டெல்லாம் அப்படியே இறங்கி முகம்லாம் வெளுத்து போன மாதிரி குளுக்கோஸ் சேர்த்துக்கிட்டு இருந்த ஒரு மனிதர். அப்போங்கும்போது எனக்கு தனியாக அவர் விடாததுக்கு பயம். அப்போ எங்கள் சித்தப்பாவை தான் கூட அனுப்பினேன். அவரும் கூட போனார், தனியாக என் கணவர் கூட தனியாக அனுப்பக்கூடாது. அங்கே போய் அங்கே உட்கார்ந்த பிறகு அவரை வந்து இந்த வேலை செய், அந்த வேலை செய் அப்படி சொல்லிட்டு எங்கள் சித்தப்பாவும் வேலையை செய்ய சொல்லியிருக்காங்க, இவரையும் வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. எங்கள் சித்தப்பா பார்த்துட்டு இவருடைய மகிமை அவருக்கு தெரியல, இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுமான்னு சொல்லிட்டு அவர் நகர்ந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். என் கணவர் அங்கேயே இருந்து அங்கே அவர் சொன்ன வேலைகளெல்லாம் செஞ்சு அவ்வளவு முடியாமல் இருந்தவர் அவர் சொன்ன வேலையை செய்யணுங்கிறதுக்காக செஞ்சார். அவ்வளோ ஆரோக்கியம் வந்து மீண்டும் எந்த ஸ்கேனில் என்னென்ன நெகட்டிவ் வந்துச்சோ அது ஃபுல்லாக இல்லைன்னு வந்துச்சு. ரொம்ப பாசிட்டிவாக அவ்வளோ பிரிஸ்காக எழுந்திரிச்சார், அவ்வளோ அற்புதமாக இருக்கு காமிச்சது. என் கணவருக்கு இது நடந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதனால் அவர் வந்து அந்த ஒரு நம்ம வேலை செய்ய வைக்கிறாரு, நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவை வந்து அவர் எடுக்கிறதுக்கு ரொம்ப முற்படுவார். ஓகே, அந்த நெகட்டிவ் வெளியே போயிடுத்துனாலே அவர் வந்து முழுமையாக அவருக்குள்ளே எடுத்துக்குவார். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அவருடைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா என் கணவருடைய வளர்ச்சி பாதை வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப, ஏன்னா அதுதான் அவருடைய கண் ஓப்பன் பண்ண மாதிரி. இந்த உலகத்தில் வந்து எதையுமே பற்று இல்லாமல் எதை மேலேயும் நாட்டம் இல்லாமல் உட்கார்ந்தவர் தன் உயிர் என்று நிற்கும் போது அப்போ நம்மளை நம்பி இருக்கிற அந்த ஜீவன் குழந்தைங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அப்போ தான் அவர் வந்து ஐயோ நான் ஒன்றுமே என் குழந்தைங்களுக்கு எதுவும் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தோட்டே அதுக்கப்புறம் தான் உருவாச்சு. அந்த மூட்டை சுவாமிகள் கிட்ட போன அப்புறம் தான் அந்த ஐ ஓப்பனிங்கிற அந்த உடல் ஆரோக்கிய கேடு வந்து அதுக்கப்புறம் அங்கே போன அப்புறம் தான் அப்புறம் தான் அவருடைய பயணங்கள் ரொம்ப அதிகமாகச்சு. அந்த அதிகமான பயணம் வந்து நிறைய ஜோதிடத்தை நிறைய இது எழுதினார், புக்கெலாம் எழுதினார். அதனால் அந்த மூட்டை சுவாமிகள் நிறைய அற்புதங்களை வந்து நிகழ்த்தி கொண்டே இருப்பார். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, நிறைய அற்புதங்கள். இப்போ நான் வந்து மூட்டை சுவாமிகள் என்கிட்ட வர கிளைண்ட்டுகளை நான் ரொம்ப முக்கியமாக அந்த வழக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்கள ஒரு வக்கீல் ஒருத்தவங்கள வழக்கு இது மாதிரி விஷயங்களில் அவங்கள போய் அந்த மூட்டை சுவாமிகளை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த ஜாதக கட்டத்தில் இவங்களுக்கு இந்த அமைப்பு இருந்தால் இங்கே போனால் அவங்களுக்கு ரெக்கவர் ஆகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அங்கே அனுப்பிப்பேன். ஓகே, அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் போங்க, இங்கே போனால் கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பாங்கன்னு. அவர் போய் நல்லா ரெக்கவர் ஆன பிறகு தொடர்ந்து மாதம் மாதம் ஒரு வேன் பிடிச்சி அவர் கூட ஒரு ரெண்டு மூணு பேரை சேர்த்தும், ஏன்னா அது மாற்றம் கொடுத்துருச்சு அப்படிங்கிறனால நான் எல்லாருக்குமே அது சொல்கிறது கிடையாது. எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த முடிச்சை வந்து அவுக்கிறதுக்கு மூட்டை சுவாமிகளால் மட்டும்தான் முடியும்னா கண்டிப்பாக அங்கே போய் தட்டுங்க கிடைக்கும். அப்போங்கும்போது அதுக்கு தட்டி கிடைக்கும் போது அதுதான் முதல்ல எடுத்தோடனே எனக்கு கிடைக்கல. ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோன் பண்ண, ஒரு தடவை போனேன் நான் நம்பினேன் வரல அப்படின்லாம் இல்லை. நீங்கள் வந்து அவருக்குலாம் கொஸ்டின்லாம் கேட்க முடியாது, அவர் வந்து நமக்கு செய்யணுங்கிற இதெல்லாம் இல்லையா, உங்களை வந்து அவர் முதல்ல சுத்தப்படுத்தும் முறைகள் தான். அவர் வந்து எப்படி ஒரு உயிரோடு இருக்கும்போது எப்படி அந்த கல்லை தூக்கி இங்கே போடு, இந்த இதை தூக்கி அங்கே வை, உட்காந்து வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு எவ்வளோத்துக்குள்ள அவர் கிட்ட நெருங்க விடாமல் எவ்வளோ தூரம் தள்ளி வச்சார், எவ்வளோ பேட் பேட்ஸ் யூஸ் பண்ணார், எவ்வளோ அடி அடித்தார், அதெல்லாமே அவர் ஆத்மாவாக உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பார். அதுலேருந்து வழிபடுத்திக்கிட்டே இருப்பார். ஆமாம், அதுலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகி அதுக்கப்புறம் உங்களை வந்து ஃபுல்லாகவே கிளியர் பண்ணுறது தான் அவர். அவர் ஆத்மா பண்ணுறது வந்து முதல்ல கிளியாரிட்டி உங்களை வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க, ரொம்ப பியூரிட்டி பண்ணுவாங்க. பியூரிட்டி பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. எடுத்தோடனே நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து மேஜிக் மாதிரி, ஏன்னா அப்படி எல்லாருமே ரொம்ப பியூரிட்டியாக யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. அவங்களுக்குள்ளே நெகட்டிவிட்டியை களைஞ்சிட்டு தான் அவங்களுக்கு நல்லா இது எடுக்க முடியும். அதனால் மூட்டை சுவாமிகள் வந்து நீங்கள் போனீங்கன்னா நம்பிக்கையோடு போங்க, நம்மளுக்கு ரெக்கவர் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார்னா புல் தரையில் போய் படுக்க சொல்வார். சும்மா போனால் அந்த புல் தரையில் படுத்துரு, வெயில் அடிக்கும் நல்ல, அது அவன் வந்து பசி பட்னியெலாம் இருந்திருப்பான் அந்த மனுஷன். புல் தரையை படுத்து அந்த புல் வந்து பசியை ஆற்றக்கூடிய தன்மை உடையது, அந்த புல் பச்சை பசின்னு அந்த இது அதில் வந்து அந்த அதெல்லாம் ஆற்றக்கூடியது. அப்போ அந்த வயிற்று புண்ணை ஆற்றுற மாதிரி ஒரு தன்மை கூடியது, அவனுக்கு வயிறு நிரம்பக்கூடிய விஷயங்களாம் அவன் ஆக்டிவேட் பண்ணுற. இவர் புல் தரையில் படுக்க வைக்கிறாரு, நம்ம நடுங்கு இந்த தரையில் படுக்க வைக்கிற புல் அப்படி படுக்க வைக்கும் போது அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த உணர்ந்தவர்கள் இவர் செய்வது ஏதோ ஒரு காரியத்துடன் செய்கிறார் அப்படி புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா அதுலேருந்து ரெக்கவர் ஆகும், ரெக்கவர் ஆகிடுவாங்க. கரெக்ட்,
அதனால இது புரியாத தன்மையில் இருக்கும்போதுதான் நீங்க என்னன்னா கோயிலுக்கு போய் விரதம் இருந்து பூஜை பண்ண அந்த முறைகளே இங்க கிடையாது. அவர் வந்து நீ பியூரிட்டியா என்ன உள்ளன்போடு என்னோட வா, எதையும் நோக்காத, ஒன்னா நான் உள்ளுக்கு உன்னுடைய ப்ராப்ளத்தை ஃபுல்லாக நான் நோக்கிக்கிட்டு இருக்கிறேன், நீ உள்ளன்புடன் யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லாமல் உன்னோட ப்ராப்ளத்தை என்னால் தீர்க்க முடியும், அதனால் நீ வா அப்படின் தான் அவருடைய கணக்குங்கிறது. அங்கே போய் உங்கள் உடல் உழைப்பு கண்டிப்பாக செய்யணும், அவர் விரும்புகிறது உடல் உழைப்பு தான், அப்போமே இருந்து இப்போ வரைக்கும் உண்மைத்தன்மையும் உடல் உழைப்பும் ரொம்ப அருகாமையில் அவர் கிட்ட நெருங்க முடியாது. அது வந்து ரொம்ப அருகாமையில் வந்து தூரப்போ அப்படின்னு வர ரொம்ப ரேரானவங்களை தான் அவர்கிட்ட வைப்பார். அதனால் அந்த மாதிரி ரொம்ப அருகாமையில் போகிறது அந்த மாதிரிங்கிறத விட அவர்கிட்ட முழுமையான ஒப்படைப்புடன் நீங்கள் அவரை வந்து நேசிச்சிங்கன்னா உண்மைக்கான நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கிறார். என் கணவருக்கும் சரி எனக்கும் சரி நான் அனுப்பின கிளைண்ட்ஸுங்களுக்கும் சரி நிறைய மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான விஷயங்களை கட்டாயமாக செய்யணும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் நீக்கிட்டு நம்மளை முழுமையாக பாசிட்டிவான ஒரு ஆளாக மாத்துறாங்க. அதை விட்டுட்டு நம்ம செய்யுமா நடக்குமா நடக்காதா அந்த கேள்விகள் அவர்கிட்ட தேவையில்லை. அவர் வந்து கண்டிப்பாக செய்வார் அந்த நம்பிக்கையோட போகணும். ஆமாம், என் கணவர் இறந்துட்டாங்க, என் கணவர் இறந்துட்டாங்கன்னா அப்போ நான் மூட்டை சமயங்களை குறை சொல்ல முடியுமா? குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து இந்த நேரத்தில் இந்த இந்த ஆத்மாவை அவர்கிட்ட எடுத்து நான் அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்தேன், இப்போ நான் வெளியில் வரணும்னு விதி. இந்த மாதிரி சில மாற்றங்கள் கொடுத்தா தான் இந்த மாற்றம் வரும். நம்மளுக்கு அந்த எதுவுமே இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஒரு மாற்றம் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாற்றத்துக்கு பின்னால் ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருக்கும். எந்த ஒரு செயலுக்கும் அர்த்தம் உண்டு. எனக்கு அவர் என் கணவருடைய ஆத்மாவும் ரொம்ப புனிதமான ஆத்மா தான். அவர் அவர் உயிருமே அவ்வளோ அழகாக தான் இதானது. அதனால் இவங்க எல்லாமே ரொம்ப புனித ஆத்மாக்கள். இவங்க கிட்ட நீங்கள் நோக்கி கொஞ்சம் கண்ணை மூட அவங்கள்ட்ட பார்த்து கேட்டாலே நிறைய விஷயங்கள் என்னென்னா யாருக்கும் கெடுதல் இல்லாமல் ஒரு அமைதியான பாங்கில் நிதானமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா கடவுளை வழிபாடுற முறை மாதிரி சாம்பிராணி காமிக்கிறதும் ஊதுபத்தி காமிக்கிறது ஊதுபத்தி காமிங்க அந்த சாம்பிராணி காமிச்சிட்டு விளக்கேற்றிட்டு அந்த மாதிரி உருவேற்றிக்கிட்டு அப்படி இருக்கணும்னு தேவையே இல்லை. ஒளி தத்துவத்துடன் ஒளியுடன் சேர்ந்தவரை பாருங்கள், அது மிக சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். தூய்மையான உள்ளத்தோடு போங்க, நீங்கள் கேட்காதது கூட கிடைக்கும். ஆனால் இதுதான் வேணும் அதுதான் வேணும் இவங்களுக்கு அது நடக்கக்கூடாது எனக்கு இது நடக்கணும் அந்த மாதிரி எண்ணங்களோடு போகவே கூடாது. தூய்மையான எண்ணங்களோடு போகிறவங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். அதுவும் கணக்கம்பட்டியார தரிசனம் பண்ணவங்களுக்கு இது நிதர்சனமாக நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் கூட. நிச்சயமாக இதன் மூலமாக கணக்கம்பட்டியாரை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ஆன்மீக உள்ள நேயர்கள் சார்பாக நன்றிகள் பலமா. நன்றிங்கம்மா.